வெல்கம் டு பாப்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பாப்ஸ் குக்கிங்கில் ஆஹா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 90 கிட்ஸ் ஃபேவரெட். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 1 எடுத்திருக்கேன். இரண்டையும் வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக வெயிட் பண்ணலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் பீன் சேர்த்துக்கலாம். இது கூட வேற காய்கறி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 காய் தான் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆஹா நூடுல்ஸ் பேக்கெட்லேயே மசாலா பேக் இருக்கும், அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மேகி, ஹிப்பி, டாப் ராமன் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் அப்படின்னா ஆஹா நூடுல்ஸ் மட்டும்தான் இருந்தது. பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட்டுக்கு 1.5 சம்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஹா நூடுல்ஸை தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுறலாம். 5-10 நிமிஷம் இருந்தாலே போதும். பாருங்க, இப்போ நல்ல நூடுல்ஸ் வெந்துருச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எல்லாருக்கும் பரிமாறிடலாம். இந்த ஆஹா நூடுல்ஸ் பேக்கெட்டை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாப்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.